வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபேஷியல்னா என்ன, ஃபேஷியல் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓகனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஷியல்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபேஷியல் அப்படின்றது ஒரு வகையான ஸ்கின் ட்ரீட்மெண்ட். ஃபேஷியல் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபேஷியல் பண்ணும் பொழுது ஃபேஸில் உள்ள டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஆக்னி, டார்க் சர்க்கிள்ஸ், விரிங்கிள்ஸ் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் குறைத்து காட்ட ஃபேஷியல் உதவி செய்யும். ஃபேஷியல் நம்ம முகத்தில் உள்ள ஃபைன் லைன்ஸ், ஏஜ் ஸ்பாட்ஸ் போன்றவற்றை குறைத்து காட்டும். ஃபேஷியல் ஆன்டி ஏஜினிங் ப்ராசஸாக நம்ம முகத்தில் செயல்படுது. ஏன்னா ஃபேஷியல் பண்ணும் பொழுது நம்மளுடைய முகத்தில் உள்ள சுருக்கங்கள் சரி செய்யப்படும். இதனால முகத்தின் வயதாகும் தன்மையும் குறையும். ஃபேஷியல் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கலாம். ஃபேஷியல் பண்ணும் பொழுது ஸ்கின்ல உள்ள போர்ஸ் ஆனது கிளீன் ஆகும். நம்முடைய ஸ்கின்ல நியூ செல்ஸ் க்ரோத் ஆகவும் ஃபேஷியல் உதவி செய்யும். ஃபேஷியலுடைய மெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபேஷியல் ஆனது ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். பொதுவாக ஃபேஷியல் செய்யும் பொழுது முகத்திற்கு மசாஜ் கொடுக்கறதுனால முகமும் அமைதி பெறுவதோடு மட்டுமல்லாமல் மனமும் அமைதியாக இருக்கும். எனவே கண்டிப்பாக ஃபேஷியல் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும். அடுத்ததாக கிளென்சிங். கிளென்சிங் பண்ணும் பொழுது முகத்தில் உள்ள அழுக்குகள், தூசுக்கள் போன்றவை நீக்கப்பட்டு முகமானது சுத்தமாகும். ஃபேஷியல் ஆனது ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுனால முகத்தின் வயதாகும் தன்மையை தடுக்கிறது. டார்க் சர்க்கிள்ஸ், ஆக்னி, ஐபேக்ஸ் போன்றவற்றையும் நீக்குகிறது. ஃபேஷியல் பண்ணும் பொழுது கண்களுக்கு வைக்கப்படும் குக்கும்பரானது வைட்டமின் கே அதிக அளவு கொண்டுள்ளதுனால கண்களுக்கு குளிர்ச்சியை தந்து கண்களுக்கு கீழுள்ள கருவளையத்தை மறைய செய்கிறது. ஃபேஷியல் பண்ணும் பொழுது மசாஜ் பண்ணுறதுனால முகத்திற்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இதனால முகமானது க்ளோவா தெரியும். முகத்துல உள்ள சன்டானை நீக்கி முகம் மற்றும் சருமத்தை ஒரே நிறத்தோட வைத்துக் கொள்ள ஃபேஷியல் உதவி செய்கிறது. முகத்துல உள்ள பிளாக் ஹெட்ஸ் மற்றும் ஒயிட் ஹெட்ஸ் போன்றவற்றையும் நீக்குகிறது. ஃபேஷியலுடைய ஸ்டெப்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். கிளென்சிங் பண்றதுனால முகத்துல உள்ள தூசுக்கள், அழுக்குகள் போன்றவை நீக்கப்படும். செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்போலேட். இந்த எக்ஸ்போலேஷன் பண்றதுனால ஸ்கின்ல உள்ள டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். தேர்ட் ஸ்டெப் மசாஜ். முகத்திற்கு மசாஜ் கொடுக்கறதுனால முகத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகி முகமானது க்ளோ ஆகும். ஃபோர்த் ஸ்டெப் ஸ்டீமிங். ஸ்டீமிங் பண்றதுனால ஸ்கின்ல உள்ள போர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி ஸ்கின் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை அப்சார்ப் பண்றதுக்காக ஸ்கின் போர்ஸ் ஓபன் பண்ண இந்த ஸ்டீமிங் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. ஃபிஃப்த் ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க் போடுறதுனால ஸ்கின்ல உள்ள போர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். மேலும் ஸ்கின்ல உள்ள எக்ஸஸ் ஆயில்லாம் நீக்கப்பட்டு ஸ்கின்னை ஹைட்ரேட்டா வச்சுக்க உதவி செய்யும். சிக்ஸ்த் ஸ்டெப் டோனர். டோனிங் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஸ்கின்ல உள்ள போர்ஸ் உடைய அப்பியரன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்காக. விரிங்கிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஆக்னி போன்றவற்றின் அப்பியரன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி காட்ட டோனர் யூஸ் ஆகுது. அடுத்ததா ஃபைனல் ஸ்டெப் செவன் மாய்ஸரைசிங். மாய்ஸரைசிங் பண்றதுனால ஸ்கின்னை ஹைட்ரேட்டா வச்சுக்கலாம். மேலும் ஸ்கின்னுடைய ஹார்ம்ஃபுல்னஸை குறைச்சு ஸ்கின்னை ஸ்மூத்தா வச்சுக்க உதவி செய்யுது. அடுத்ததா ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்றது கண்டிப்பா முக்கியம். ஏன்னா அந்த ஃபேஷியல் நம்மளுடைய ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகுமா, இல்ல ஏதாச்சும் அலர்ஜி ப்ராப்ளம் ஏற்படுமா அப்படின்றத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா கண்டிப்பா ஒரு ட்ரஸ்டட் பியூட்டிஷியனா பார்த்து ஃபேஷியல் பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் அவங்க நம்மளுடைய ஸ்கின் டைப்புக்கு எந்த ஃபேஷியல் பண்ணா நல்ல க்ளோ தரும், நல்ல பெனிஃபிட்ஸ் தரும் அப்படின்றத தெரிஞ்சு பண்ணும் பொழுது நம்மளுடைய ஃபேஸ்க்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரேண்டமா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பார்லர் போய் ஃபேஷியல் பண்றத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்றது நல்லது. நம்முடைய முகத்துல காயமோ அல்லது கீரலோ இருக்கும் பொழுது ஃபேஷியல் செய்யறத அவாய்ட் பண்றது நல்லது. ஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 1 வீக் ஆகுது அதிகமா வெயில போறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட கேப், அம்பர்லா, சன்ஸ்கிரீன் போன்றவற்றை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. முகத்திற்கு ஃபேஷியல் செய்த பிறகு சோப் பயன்படுத்துவதை 1 அல்லது 2 நாளைக்கு கண்டிப்பா தவிர்க்கணும். ஃபேஷியல் பண்ணும் பொழுது ஹேர் ரிமூவல் ப்ராசஸையும் சேர்த்து பண்ணக்கூடாது. 1 அல்லது 2 நாளைக்கு அப்புறம் ஹேர் ரிமூவல் ப்ராசஸிங் பண்றது நல்லது. முடிந்த வரைக்கும் ஸ்கின்னை ஹைட்ரேட்டா வச்சுக்கணும்.
போதுமான அளவு தண்ணீர் குடிச்சாலே ஸ்கின் ஆனது ஹைட்ரேட்டா இருக்கும். ஃபேஷியல் செய்த பிறகு குறைந்தது 4 அல்லது 5 நாட்களுக்காவது முகத்திற்கு ஸ்க்ரப் செய்வதை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை நம்மளுடைய ஸ்கின் டைப் என்ன, நம்மளுடைய ஸ்கின் டைப்புக்கு எந்த ஃபேஷியல் சூட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்றது ரொம்பவே நல்லது. கடைசியா, ஃபேஷியல் பார்லர்ல பண்ணும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய பட்ஜெட்க்கு தகுந்தவாறு ஃபேஷியல் சூஸ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஃபேஷியல் பார்லர்லையும் பண்ணிக்கலாம், வீட்லயும் பண்ணிக்கலாம், ரெண்டுலயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பத்தி நான் ஒரு வீடியோல கண்டிப்பா சொல்றேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது போல நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.